ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரையில் வந்துட்டு இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மாறும். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த முருங்கைக்கீரை. இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டெய்லி இந்த முருங்கைக்கீரை சூப் கொடுத்தீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் முருங்கைக்கீரையை காம்போடு தான் ஆஞ்சிருக்கிறேன், ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதாரண பாத்திரம் இல்லாமல் இரும்பு பாத்திரத்துலேயே நம்ம வந்து வச்சு இன்றைக்கி நம்ம சூப் செய்ய போகிறோம். ஏன் நம்ம இரும்பு பாத்திரத்தில் வச்சுருக்குறோம் அப்படின்னா, சாதாரண பாத்திரம் விட இரும்பு பாத்திரம் ரொம்ப நல்லது அயன் கண்டென்ட்டுக்கு. அதுக்காக இப்போ நம்ம இந்த சூப்பில் என்ன போட்டிருக்குறோன்னா, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சூப் வந்து ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு நீங்கள் அந்த பக்குவத்தில் நீங்கள் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து அந்த ஒரு டம்ளர் ஆயிடுச்சு, அதனால் இப்போ நான் அதை இறக்கிடுறேன். இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இறக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வடிகட்டி நான் எடுக்க போகிறேன். முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆகிடும் வடிகட்டிட்டா. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக இருத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் இந்த முருங்கைக்கீரை சூப் நம்ம வச்சிடலாம். இது டெய்லி நீங்கள் குழந்தைங்களும் இரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க இது டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அயன் கண்டென்ட் வந்து கிடைக்கும். நம்ம மருந்து மாத்திரையில் அயன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலாக நம்ம முருங்கைக்கீரையிலேயே நம்ம வந்துட்டு அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே டாக்கி ஃப்ளிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.